மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பொதுவா நம்ம நிகழ்ச்சியில வந்துட்டு பல விதமான வியாதிகள் பத்தியும் நோய்கள் பத்தியும் பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த முதுகு தண்டுவட பிரச்சனைன்றது இளம் பெண்கள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஆண்கள் என் குழந்தைகளுக்கு கூட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் இப்ப இருக்க காலகட்டத்துல. சோ கழுத்து வலில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப் ஜாயிண்ட் வரைக்கும் பெயின் இருக்கு. சோ அதை பத்தி இன்னைக்கு ஃபுல்லா பேசலாம் மேம். கண்டிப்பா அந்த முதுகு தண்டுவட பிரச்சனை அப்படிங்கறதே இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அதிகமா இருக்கு. முன்னாடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 வயதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த முதுகு வலி அப்படிங்கிறதே வரும். ஆனா இன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப பேக் வந்து ரொம்ப ஹெவியா அப்பயும் அவங்க முதுகு மேல வந்து ஏத்திறதுனால அப்ப இருந்தே அவங்களுக்கு வந்து வலிகள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரீசெண்டாக பாஸ்ட் ஒரு 2 வீக்ஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 அதாவது காலேஜ் அப்போ தான் என்டர் ஆகிருக்கோம் பெண்கள் அதே மாதிரி ஆண்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதுகுவலி என்ன அப்படின்னு எடுத்து நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்ப தெரியுது டிஸ்க் பல்ஜ். ஸோ டிஸ்க் பல்ஜ் வந்து என்ன அப்படின்னா அது டிஸ்கும் பல்ஜாகி ஹெர்னியேஷன் சொல்லுவாங்க. அதாவது வெளியே வந்து அந்த நரம்புகள் வந்து ரொம்ப அதிகமாக நசுங்கக்கூடியது. ஸோ இந்த அளவுக்கு வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷன் தான். என்ன ஒரு முன்னாடி ஒரு 30 இயர்ஸ் ஓகே 35 இயர்ஸ் அப்படின்லாம் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 19 வயது இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குன்னா அப்போ இவங்களுக்கு பாதிப்புகள் எங்கே ஏற்பட்டிருக்கும், இவங்க என்ன வேலை செஞ்சாங்க, அப்படிலாம் ஒன்றும் பெரிய வேலைகள் செய்யலை, இல்லை ட்ராமா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி இல்லைன்னா ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டு அதன் மூலம் வந்து சின்ன வயசில் வந்து ஏற்படலாம். ஆனால் அந்த மாதிரி இவங்க யாருக்குமே ஹிஸ்ட்ரி இல்லை. அப்போ என்ன காரணங்கள் அப்படின்னா வாழ்வியல் மாறுபாடுகள் தான். இன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புக்ஸை வந்து ரொம்ப ஹெவியாக வந்து எடுக்கிறது, அதே மாதிரி வந்து ஆண்கள் சின்ன வயசுலேயே வந்து என்னென்னா பைக் ரைடிங் பண்ணுறது. ஸோ என்னென்னா அவங்க போஸ்டர் அந்த ஓட்டும் தருணம் வந்து கரெக்டாக வந்து இருக்கிறது இல்லை, அவங்க உட்காரும் நிலை சமநிலையில் வந்து இல்லாதப்ப அவங்களுக்கு அப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்சஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி தான் பெண்கள் ரொம்ப நேரம் வந்து என்ன பண்ணுறது, அந்த உட்காந்து படிக்கிறப்ப சரியாக வந்து இது பண்ணுறது இல்லை, சிஸ்டமில் உட்காடுறப்பையோ ரொம்ப கூன் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கூன் போடுறப்பையே நார்மலாக என்னென்னா அந்த முதுகு தண்டுவடத்தில் வந்து பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ முதுகு தண்டுவடம்னா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நம்ம பிரெயின்லேருந்து நம்ம உடலுக்கு வந்து எல்லா பகுதிக்கும் வந்து சிக்னல்ஸை எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை அங்கேருந்து திருப்பி சிக்னல்ஸை பிரெயின்க்கு எடுத்துகிட்டு போகிறதோ எல்லாமே அந்த முதுகு தண்டுவடத்துக்குள்ளே தான் வந்து அந்த ஸ்பைனல் கார்டில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதை ஒரு பாதுகாக்கிற ஒரு பெட்டகமாக தான் இந்த முதுகு தண்டுவடத்தில் ஒரு 33 வெர்டிப்ராஸ் இருக்குது, குருத்தெலும்புகள் வந்து இருக்குது. ஸோ அதற்கு நடுவில் இன்டர்வெர்டிப்ரல் டிஸ்க் இருக்குது. இந்த டிஸ்கோட பயன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குதிக்கிறோம் இல்லை ஃப்ரண்ட்டில் வந்து குனிகிறோம் பின்னாடி இது பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு துணை புரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வெர்டிப்ரல் டிஸ்க் தான். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்ம ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீர் சேர்ந்துருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்லா உப்பி இருக்கும். கொஞ்சம் ஏஜாக இல்லை நம்மளோட உணவு முறைகள் சரியில்லாதப்ப வேறு சில நோய்களாலையும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடப்பட்ட இடத்துல உள்ள இந்த டிஸ்கில் வந்து அந்த நீர்கள் வந்து கம்மியாகும். ஸோ நீர்கள் கம்மியாகிறப்ப என்னன்னா அதோட அந்த திக்னஸ் வந்து குறையும். ஸோ திக்னஸ் குறையிறப்ப இதுதான் ஒரு முதுகெலும்பு, இது ஒரு முதுகெலும்பு, இதுக்கு நடுவில் இந்த அளவுக்கு தான் இந்த டிஸ்க் இருக்கணும். ஸோ இந்த திக்னஸ் கம்மியாகிறப்ப என்ன ஆகும்னா இது இந்த நிலைமையில் அப்படியே தான் இருக்கும். இது திக்னஸ் கம்மியாகிறப்ப என்ன ஆகும்னா டக்குன்னு இது வெளிவரக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். ஸோ அதுதான் இந்த டிஸ்க் பல்ஜ் அப்படிங்கிறது. அந்த வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைகளுக்கோ கால்களுக்கோ நரம்புகள் வந்து போகும். ஸோ இந்த இது வெளியே வரனால என்னென்னா அந்த நரம்புகள் நசுங்கப்படுறதுனால சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை வலி வரும், கால் இடுப்புக்கு கீழே வந்து வலிகள் வரும், அதே மாதிரி மதமதப்பு இருக்கும், இடுப்புக்கு கீழே தான் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து இந்த வலிகள் வந்து பரவும். இது வந்து முட்டு வலி மாதிரியும் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தெரியும். என்னென்னா இதெல்லாம் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் லைட்டாக ஒரு என்ன சொல்கிறது லைட்டாக ஒரு பெயின் இருக்குங்கிறப்பயே அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு எக்ஸசைசஸ் அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப அதற்காக வந்து நம்ம மருந்துகளோ இல்லை வேறு ஏதாவது வந்து அறுவை சிகிச்சைகளோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அறுவை சிகிச்சை அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அறுவை சிகிச்சை செய்கிறாங்க ஒரு டிஸ்பல்ஜ்க்காகவோ இதுக்காக அறுவை சிகிச்சை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் தான் உங்களால் நார்மல் லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். 4 வருடங்கள் கழித்து திருப்பி அதே மாதிரி வழிகளோடு தான் வர்றாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம அவங்களுக்கு வந்து வர்ம சிகிச்சை கூட அளிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. ஸோ அந்தளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம கொண்டு போகாமல் இந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முதுகு தண்டுவட பிரச்சனைகளும் இருக்காது, அதை தொடர்ந்து ஏற்படக்கூடிய இந்த கை கால் வலிகள் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதனால் அதற்குரிய என்ன வாழ்வியல் முறைகளோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பெயின்னு வந்துட்டால் பெயின் கில்லரை மட்டும் எடுக்கக்கூடாது, அது கண்டிப்பாக தீர்வு கிடையவே கிடையாது. அதுக்குரிய பேசிக் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பண்ணோன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே மேம், தொடர்ச்சியாக முதுகு தண்டுவட வலிகள் பற்றி பேசலாம். அதுக்கு முன்ன நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ,
ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன சார், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் கணேசங்குமா, திருச்சியில இருந்து பேசுறேன். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் மகளுக்காக கேக்கணுமா. ஓகே, அவங்களோட வயசு? வயசு 28. ஓகே சார், உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க சார். ரெண்டு கால்களுமே ஒரு கால்கள் மட்டுமா? இடது கால் மட்டும். இடது கால் மட்டும், கீழே கால் ஊன முடியலையா? வீக், அந்த தொட்டாலே இந்த இடத்துல வலி இருக்கா? தொட்டாலே வலிக்கு கொஞ்சம், அந்த கண்காலத்தை சுத்தி இருக்கு, கொஞ்சம் வீக்கமா இருக்குமா, கலகமா, கொஞ்சம் உடல் பருமன் இருந்தாலும், குறிப்பா வந்து உடல் பருமன் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த கால்கள் கொலுசுகள் போடுற இடத்துல வந்து வலிகள் வந்து ஏற்படும். அது வந்து உடல் பருமனை தொடர்ந்து ஏற்படக்கூடிய வலிதான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, கால்கேனியஸ் ஸ்பர்ன்னு சொல்லுவாங்க, கால் பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலும்புல வந்து பாத்தீங்கன்னா முள் போன்ற வளர்ச்சி ஏற்படும். ஸோ அந்த மாதிரி வளர்ச்சிகள் ஏற்படுறப்பையும் நம்ம காலை ஊனுனா வலி இருக்கும், அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அந்த வலிகள் நம்ம ரொம்ப அதோடயே நம்ம ரொம்ப அழுத்தி அழுத்தி நம்ம வேலை கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, அந்த வலி வந்து அந்த வீக்கம் வந்து பாத்தீங்கன்னா கணுக்கால்கள்ல பரவும். ஸோ அந்த மாதிரி விஷயமும் இருக்கு. ரெண்டுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்து கரெக்டா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பா எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வந்து இருக்காது. உடல் பருமன் இருக்குன்னா உடல் பருமனை குறைப்பதற்கு என்ன வழிவகைகள் இருக்கு, இல்ல உடல் பருமன் எதனால் ஏற்படுது, அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கா, பிசிஓடி பிரச்சனைகள் இருக்கா, இல்ல வேற ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தா இருக்குதா அப்படின்னு பார்த்து நம்ம சிகிச்சை கொடுக்குறப்ப கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இப்ப நீங்க இந்த வீக்கத்துக்கும் வலிகளுக்கும் என்ன பண்ணலாம்னா, கல்லுப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த கல்லுப்பை லைட்டா வறுத்துட்டு அந்த கணுக்கால்களில் வந்து ஒத்தனம் வந்து கொடுங்க. சப்போஸ் வீக்கம் இருந்தது அப்படின்னா, நம்ம கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கற்றாழை இருக்குது பார்த்தீங்களா, அதோட அந்த சாறுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருகலாக வந்து கிடைக்கும். அதை ஜஸ்ட் நீங்கள் வந்து நீரில் போட்டு லைட்டாக கொதிக்க வச்சுட்டு, கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்கும், அதை வெது வெதுப்பாக இருக்க சூழ்நிலையில் அந்த கால்களை சுற்றி வந்து நீங்கள் பற்று போட்டிங்கன்னா அந்த வீக்கம் குறையும். இதை ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்பொழுதுக்கு உங்களுக்கு தற்காலிகமாக நிவாரணம் கிடைக்கும். ஆனால் என்ன காரணங்களால் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்த மாதம் வந்து மார்ச் 3 நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை திருச்சியில் இருக்கு, நான் வருவேன். அப்போ நேரில் உங்கள் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க சார். நன்றி. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வேலூர் சர்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? ஸ்டிப்பா இருக்கும் மேடம், அந்த அவங்களுக்கு அந்த பிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அண்ட் நடக்கும்போது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப காலை சேர்த்து சேர்த்து நடப்பாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஆங்கில சிகிச்சை அப்படிங்கிறது எடுத்தோம், பட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கை கொடுக்கல. ஸோ அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்காங்க. தவிர்த்து அவங்களுக்கு இந்த மூக்கு தொடர்பான ப்ராப்ளம் போகலாமா அப்படின்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஸோ பிரத்யேகமாக இந்த ஆர்ஜிஆர்ல ஏதாவது சிறப்பு சிகிச்சை அவங்க எடுத்துக்கலாமா, இதுக்கு கம்ப்ளீட் தீர்வு அப்படிங்கிறது நீங்க கொடுத்துருக்கீங்களா, இந்த பாஸ்ட் ஹிஸ்டரி நீங்க பாத்துருக்கீங்களா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் எங்களுக்கு சொல்லுங்கம்மா. கண்டிப்பா நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையில இதற்கு வந்து தீர்வு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூட்டுல வந்து ஒரு இருகல் தன்மை வந்து இருக்கு, அவங்களால நீட்டி மடக்க முடியல, கடந்த 10 வருட காலமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்றீங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மூட்டுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க, அது வந்து உறைந்து போயிருந்ததுனா, இல்ல குறைந்து போயிருந்ததுனாலும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வறட்சி தன்மை ஏற்படும். ஸோ அப்பையும் அவங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு கால் மூட்டுகளை நீட்டி மடக்குவதில் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, டீஜென்ரேட்டிவ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி நம்ம இந்த கால்களில் வந்து குதிகால் எலும்புகளில் வந்து சின்ன சின்ன ஸ்பர்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து இந்த கால் மூட்டுகள்லையும் இந்த மேல் கால் தொடை எலும்புலையும் இந்த கால் எலும்புகளுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு முற்கள் மாதிரி வளரும். ஸோ இது என்ன அப்படின்னா, ஒன்றை ஒன்று உராயிறப்ப வந்து அவங்களுக்கு வலிகள் ஏற்படும். ஸோ இந்த வலிகள் ஏற்படுறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே மூமெண்ட் கொடுக்காம அப்படியே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லையும்
ரொம்ப நாளாக அப்படியே வச்சிருக்கிறதுனால ஒரு ரிஜிடா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனானு பார்க்கணும். அண்ட் தேர்ட் திங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HLA-B27 அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பலரும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வியாதின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு வியாதி கிடையவே கிடையாது, இது ஒரு வகையான ஜீன் நம்ம உடலில் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் வந்து ஃபியூஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லையும் என்னன்னா இந்த காலில் வந்து விரைப்புகள் தன்மை இருக்கும். ஸோ இது எதனால இந்த கண்டிஷன் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து கண்டிப்பாக நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப அவங்களுக்கு அது கண்டிப்பாக முற்றிலும் குணமாயிடுமா. நன்றி. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? மேம் வணக்கம். மேம் என்னோட பேர் வந்து சரண்யா. மேம் ஓகே, எங்கிருந்து கால் பண்றீங்க சரண்யா? நாங்க வந்து கடலூர் மாவட்டம் நெய்வேலியில இருந்து கால் பண்றோம். ஓகே, இப்போ யாருக்காக மேம் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேம் எங்க அப்பாவுக்காக தான் மேம். எங்க அப்பாவுக்கு வந்து வயசு 51 ஆகுது மேம். ஓகே மேம், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம் சரண்யா, சொல்லுங்கம்மா. மேம் எங்க அப்பாவுக்கு வந்து 51 வயசு ஆகுது. அவருக்கு வந்து ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு 2-wheeler ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேம். ஓகே. ஷோல்டர்ல இன்னும் பெயின் இருந்துட்டு தான் இருக்கு. அவரும் நிறைய டேப்லெட் ஆயின்மெண்ட்ல தடவிட்டு தான் இருக்காங்க. செக் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனா நார்மலா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. ஆனா ஷோல்டர் அந்த எலும்பு வலிக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க மேம். வலது பக்கமா இடது பக்கமா? வலது பக்கம் மேம். சோ அப்ப கீழே விழுந்தப்ப அவங்களுக்கு காயம் இல்ல ஷோல்டர் டிஸ்லோகேஷன் அந்த மாதிரி எதுவும் ஏற்படலையா? எதுவும் இல்லை மேம், எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தா எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஆனா பெயின் மட்டும் இருந்துகிட்டே இருக்குன்றதா கையை மேல தூக்க முடியலன்னு சொல்றாங்க. கையை மேல தூக்க முடியல. இப்ப வந்து நீங்க எக்ஸ்ரேவோ ஸ்கேனோ ஷோல்டர்ல பாத்தீங்களா இல்ல கழுத்து பகுதியில பாத்தீங்களா? என்னன்னா கழுத்து பகுதி இருக்கு பாத்தீங்களா, சர்விகல் ரீஜன், இந்த கழுத்து பின்பகுதியில இருக்க டிஸ்க் ஏதாவது லைட்டா ஸ்லிப் ஆயிருந்துச்சுனாலும் அப்ப இங்க இருந்து வரக்கூடிய நரம்புகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கை பகுதிக்கு வந்துரும். சோ அந்த டைத்துலயும் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களால வந்து கை தூக்குவதில் வந்து சிரமம் வந்து ஏற்படும். ஷோல்டரில் உங்களுக்கு நார்மலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மோஸ்ட் ப்ராபப்ளி கழுத்து பகுதியில் தான் ஏதோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம பார்த்து சரி பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து கை தூக்குவதற்கு வந்து எந்த பிரச்சனைகளும் இருக்காது, கண்டிப்பாக தூக்கிடலாம். ஆனால் நீங்கள் வந்து பெயின் கில்லர்ஸோ இல்லை ஆயின்மெண்ட்ஸோ ஜெல்ஸோ இதையே நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாளாக நாளாக வந்து பிரச்சனைகள் அதிகம்தான் ஆகும். அண்ட் தென் அதை தொடர்ந்து காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதனால் உங்கள் தந்தையை நேரில் அழைச்சிட்டு வாங்கம்மா. நன்றி. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே சார், உங்கள் பேர் என்ன சார்? பேர் சதாசிவம். இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்கள் வயசு சார்? வயசு 48. ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாம் சார். என்ன வேலை செய்யறீங்க? உங்க வயது என்ன சொன்னீங்க? இடுப்பு பகுதிக்கு பின்னாடி இருந்து வலி பரவுதா? ஆமா, முதுகு தண்டவரத்துல அதுலதான் அந்த மாதிரி வந்து வலிகள் வந்து ஏற்படும். ரொம்ப நாள் குனிஞ்சு வேலை செய்யறது அந்த மாதிரி வந்து அதனாலதான் ஏற்படுது அப்படின்னு இல்ல. அதாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்காக குனிஞ்சு வேலை செய்யக்கூடாதா, வயதானவர்களுக்கு இந்த மாதிரி வருமா அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யறப்ப ஒரு கேப் விடணும். சப்போஸ் குனிஞ்சு செய்யற வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தொடர்ந்து ரொம்ப ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல குனிஞ்சு வேலை செஞ்சுட்டே இருக்க கூடாது. கொஞ்சம் எந்திரிச்சுக்கிறது, கொஞ்சம் ரைட்லயும் லெப்ட்லயும் வந்து கொஞ்சம் திரும்பி அப்படியே இடுப்பை வந்து சுத்தி இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றது, கொஞ்சம் கழுத்தை வந்து நிமிர்ந்து பார்த்து அண்ணாந்து பார்த்து இது பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்றப்ப என்ன அப்படின்னா கொஞ்சம் அந்த நகர்ந்த வந்து டிஸ்க் வந்து திருப்பி ப்ராப்பர் ப்ரொசிஷ் சரியான இடத்துல வந்து உட்காரும். நீங்கள் அப்படியே குடிஞ்சு வேலை செஞ்சுட்டு திருப்பி வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உடனே அமர்ந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டக்குனு இதுக்கு ஒன்றும் மெடிசன்ஸ் வேண்டாம். நீங்கள் படுப்பீங்க பார்த்தீங்களா, படுக்கிறது வந்து குப்பிரிச்சு படுக்காமல் மல்லாந்து படுங்க.
அதே மாதிரி படுக்கிறது வந்து சரிசமமாக இருக்கிற இடத்துல வந்து படுங்க. பெட் அந்த மாதிரி இடத்துல வந்து படுக்காதீங்க. தலைக்கு வந்து தலையணை வைக்காதீங்க. ஒரு சின்ன துண்டு மட்டும் சுற்றி தலைக்கு வச்சுக்கோங்க. நம்ம நியூஸ் பேப்பர் இருக்குல்லங்கய்யா, நியூஸ் பேப்பரை வந்து என்ன பண்ணுங்க, அந்த நீல வாக்கில் அப்படியே ரோல் பண்ணுங்க. ரோல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கழுத்துக்கும் இடுப்புக்கும் நடுவில் அந்த பகுதிக்கு ஃபுல்லாக அந்த லென்த் வரும். நல்லா அதை சுருட்டிட்டு நம்ம கட்டை விரல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஃபுல்லாக அந்த ரோல் பண்ணிங்கன்னா வரும். அதை நல்லா செலோஃபோன் டேப் போட்டு ஒட்டிட்டு இந்த கழுத்துக்கும் இடுப்புக்கும் நடுப்பகுதியில் வச்சுட்டு அப்படி மல்லாந்து படுங்க. இந்த மாதிரி நீங்கள் படுத்துட்டு வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் இப்போ தான் வந்து இந்த டிஸ்க் வந்து லைட்டாக நகர்ந்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த படுக்க படுக்க அந்த பொசிஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு நார்மலாக வரும். அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து படுத்துட்டு ஏதாவது சேர் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்கள் இடுப்புக்கு மேலே அந்த கால்களை வந்து அப்படி அப்படி செங்குத்தாக வந்து தூக்கி வச்சுருங்க. இந்த மாதிரி வந்து காலையில் ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள். ஈவினிங் ஒரு 5 நிமிஷம் பண்ணிங்கனாலும் ஓரளவுக்கு நல்ல ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி கைகள், இரண்டு கைகளையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு மூச்சை வந்து நல்லா இழுத்துக்கணும். ஸோ மூச்சை இழுத்துட்டே கைகளை மேலே குவிச்சு, நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி கைகளை மேலே உயர்த்தி கும்பிடுங்க. அதே நேரத்தில் நீங்கள் கைகளை உயர்த்துறப்ப உங்கள் கால்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டையும் வந்து என்னென்னா பெருவிரல்கள் மட்டும் அதில் பதிகிற மாதிரி நீங்கள் கைகள் உயர்த்த உயர்த்த குதிகாலிலிருந்து அப்படியே கொஞ்சம் அப்படி நீங்கள் உயர்த்துனீங்கன்னா, உயர்த்திட்டு திருப்பி என்ன செய்யணும், மூச்சை விட்டுக்கிட்டே கீழே அதே மாதிரி இறக்கணும். இது மாதிரி காலையும் மாலையும் ஒரு 20 முறை செய்யுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க லம்பா டிஸ்பல்ஜுக்கு கண்டிப்பாக தீர்வு கொடுக்கும். இடுப்பு வலி இதுலேயே உங்களுக்கு சரியாயிடும் யா. நன்றி. நன்றியா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பிரபாகரன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க பிரபாகரன்? நாகை டிஸ்ட்ரிக்ட் அலங்கேஜ் மேடம். ஓகே ஃபைன். இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க சார்? எனக்கு தான் மேடம், காது வந்து என்னன்னு தெரியல, சளி பிடிச்சிருக்கு சொன்னாங்க, சுத்தமா ரெண்டு காது கேட்க மாட்டேங்குது மேடம். ஓகே சார், பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்க மேடம். உங்க வயது என்ன? வயசு 28 மேடம். ஓகே, காதுல என்ன சலம் ஏதும் ஏற்பட்டதா? அதெல்லாம் வரல மேடம், அதெல்லாம் எதுவும் ஒண்ணும் இல்ல மேடம். எவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த காது பிரச்சனை இருக்கு? 2 மாசமா இருக்கு மேடம். 2 மாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன தொந்தரவுகள் ஏற்பட்டது, அதை தொடர்ந்து உங்களுக்கு இந்த காது கேட்பதுல சிரமம் ஏற்பட்டது? காது அடிச்சு அடிச்சு வருது மேடம். லைட் ஒரு ரைட் சைடு காது வந்து சுத்தமாவே அடிச்சிருக்கு. குளிச்சாலும் சளி ரொம்ப பிடிக்குது. லெஃப்ட் சைடு காது அப்பப்போ அடிச்சு அடிச்சு கேக்குது மேடம். அடிக்கடி ஜலதோஷம், தும்மல், இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படுதா? அது 2 நாளாதான் மேடம், தும்மல் சளி மாதிரி மேடம். அடிக்கடி இந்த மூக்கை இழுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லை மேடம். அந்த மாதிரிலாம் காலையில பணியில வேலைக்கு போற நிமித்தமா அந்த மாதிரி ஏதாவது வேலைகள் இருக்கா? காலையில மேடம், காலையில ஒரு 7 மணிக்கு போவோம், வேலைக்கு போவோம். ஓகே, என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாசிகள் இருக்குது பார்த்தீங்களா, இதற்கும் நம்ம காதுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் மாதிரி ஒரு ஒரு வலிகள் வந்து இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, நமக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மிடில் ஏர்னு சொல்லுவாங்க, நடு காதில் வந்து போய் இந்த சளிகள் வந்து அடைச்சிக்கும். ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறது, அதை வெளியேற்ற முயற்சிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறது, மூக்கில் ரொம்ப வந்து மூக்குலேயோ இல்லை தொண்டையிலையோ ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அது வெளியே இழுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டியூப், இது ஒரு டியூப் மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுலேருந்து என்னென்னா ஒரு ப்ரெஷர் மாதிரி அதை பிடிச்சி இழுக்கும், அந்த சளியை வந்து பிடிச்சி இழுக்கும். அந்த மாதிரி இழுக்கிறப்ப நம்ம காதுகளில் இருக்க ட்ரம்மில் வந்து சில என்ன சொல்கிறது, ஒரு ப்ரெஷர் மாதிரி இது கொடுத்து பின்னாடி இழுத்து காது அந்த ட்ரம்மில் வந்து ஓட்டைகள் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மாதிரி காதில் கொட கொடன்னு சத்தம் இருக்கும், அதுக்கப்புறம் சவுண்டு கேட்கறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ எப்படி உங்கள் ஏர் ட்ரம் இப்போ எப்படி இருக்கு, இதை தொடர்ந்து உங்களுக்கு அதிகமாக வந்து சளி பிடிக்குதா, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கும். நன்றி சார். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, இங்கிருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் ராஜேஸ்வரி, சொல்லுங்கம்மா. அப்பாக்கு வந்து வயசு 49 அவருக்கு வந்து அல்சர் இருக்குதுன்னு சொன்னாங்க, டாக்டர் செக் பண்ணி பார்த்தோம். ஓகே,
உடம்பு வந்து ரொம்ப இளைச்சிட்டாரு, பிளட் வந்து 6 பாயிண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அல்சர் வந்து ரொம்ப அதிகமான ரத்தம் வந்து குறைஞ்சிருங்களாங்க. கண்டிப்பா. என்ன காரணங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அல்சர் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கும், ஆனால் அல்சர்னால ஏன் ரத்தம் குறையுது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். அல்சர் இருக்கவங்க மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன உணவுகள் ஏதாவது சத்தா எடுத்தால் கூட அந்த உணவு முழுமையாக வந்து செரிமானம் ஆகாது. ஸோ அந்த செரிமானம் என்ன தான் நீங்கள் கீரை எடுத்தாலும் இல்லை வேறு ஏதாவது அயன் கண்டன்ட் உணவு எடுத்தாலும், அந்த செரிமானம் வந்து முழுமையாக இல்லாதப்ப என்ன அப்படின்னா, அந்த உணவுலேருந்து சத்துக்கள் வந்து நம்ம ரத்தத்துக்கு உறிஞ்சாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கண்டிப்பாக வந்து அனிமிக் ஆவாங்க. பட் ஆனால் சிக்ஸுக்கு இவ்வளோ தொடர்ந்து இவ்வளோ கீழே போகிற அளவுக்கு அவங்க அனிமிக்காக இருக்கிறாங்கன்னா, அப்போ இப்போ இல்லை ரொம்ப காலமாகவே அந்த அவங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவு இருந்ததாம்மா? இப்போ ஒரு 4-5 மாசமா தான் ரொம்ப சாப்பிட முடியல, சாப்பிட்டா ஜீர்ணாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. வேற மருத்துவர்கள் வேற ஏதாவது தொண்டையில டியூப் விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா? இல்ல, அப்படி எல்லாம் எதுவும் பாருங்க, ரத்தம் தான் கம்மியா இருக்கு, அல்சர் இருக்குன்னு மாத்திரை டானிக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேமா. உடல் எடை எவ்வளவு குறைஞ்சிருக்கு இந்த 4 மாசத்துல? ரொம்பவே இளைச்சிட்டாருங்க, 15 கிலோ இளைச்சிட்டாரு. சரி, ஓகே. ஏன்னா 4 மாதத்துல வந்து ஹீமோக்ளோபின் லெவல் 6-க்கும் வந்து 4 மாதத்துல 15 கிலோ டக்குன்னு வந்து அல்சர்ல குறைவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு தான். ஸோ நீங்க மருத்துவர்களை வந்து முறையா வந்து கன்சல்ட் பண்ணுங்க, திருப்பி ஒரு தடவை கன்சல்ட் பண்ணுங்க. ஒரு எண்டோஸ்கோபி போட்டு பார்ப்பதும் ஒரு சிறந்த ஒரு விஷயம். இல்லைன்னா நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை கோயம்புத்தூர்ல இருக்கு, உங்க தந்தையை வந்து நேரில் அழைச்சிட்டு வாங்கம்மா. நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதுகு தண்டுவடத்துல ஏற்படக்கூடிய வலிகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதை பத்தி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி. தொடர்ச்சியா பேசலாம். இந்த டிஸ்க் பல்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க மேம், அதை தாண்டி வேற என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா முதுகுல வலிகள் வரும் மேம்? கண்டிப்பா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முதுகு வலி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆயில் தடவிக்கிறோம், இல்லைன்னா மருத்துவர்கிட்ட வந்து ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் போய் கன்சல்ட் பண்ணுவோம். அவங்க ஃபர்ஸ்ட் பெயினுக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க. உடனே என்ன பண்ணுறது, அடுத்து திருப்பியும் நமக்கு வலிகள் வந்ததுன்னா மருத்துவரை முறையாக வந்து கலந்தாலோசிக்கிறது கிடையாது, நம்மளே வந்து மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்துகள் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றது. ஏன்னா முதுகு தண்டு முதுகு பகுதியில் வலி இருக்குது அப்படின்னா அது முதுகு தண்டுவடத்தில் டிஸ்க் பல்ஜ்மால மட்டும் வலி இருக்காது, பல காரணங்களால் இருக்கலாம். சப்போஸ் நுரையீரல் பிரச்சனைகள் இருந்ததுனாலும் முதுகு பகுதியில் வந்து வலிகள் வந்திருக்கும். நம்ம லாஸ்ட் வீக் ஒரு காலர் கால் பண்ண மாதிரி ப்ளூரல் எஃப்யூஷன் சொன்னாங்க, அதாவது நுரையீரலுக்கு அந்த வெளிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் கோர்த்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் முதுகு தண்டுவடத்தில் ரொம்ப நாள் வந்து வலிகள் வந்திருக்கும். அதுமாதிரி நம்ம ரிப்ஸ் சொல்லுவாங்க, இந்த மார்பு கூட்டோட அந்த கடைசி ரிப் வந்து அதுலேயும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதுவும் முதுகு தண்டுவட பிரச்சனை போன்று தான் வந்து வலிகள் ஏற்படும். அது மாதிரி ஷோல்டரில் பிரச்சனைகள் இருந்தாலும் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் போல தான் வலிக்கும். பித்தப்பை கல் அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த பித்தப்பை கல் இருந்தாலும் அதுவும் முதுகு தண்டுவடத்தில் வந்து வலிகள் ஏற்படும். ஆனால் வலிகள் வந்து அதிகமாக வந்து வலது புறத்தில் ஏற்படும். சிறுநீரக கற்கள் இருந்தாலும் அது வந்து முதுகு தண்டுவடத்தில் வந்து வலிகள் ஏற்படும். அதே மாதிரி நாட்பட்ட மலச்சிக்கல், இப்போ ஒரு சகோதரர் சொன்னார் பார்த்தீங்களா, விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு, மோஸ்ட் ப்ராப்ளி அவங்களுக்குலாம் வந்து பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா மலச்சிக்கலாக தான் இருக்கும். ஸோ மலச்சிக்கல்ங்கிறது வந்து அவாய்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து முதுகு தண்டுவட பிரச்சனை, எனக்கு முதுகு வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, ஆனால் எனக்கு மலச்சிக்கலும் இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து தீர்க்க வேண்டியது மலச்சிக்கல் தான். மலச்சிக்கலை தீர்த்துட்டு அவங்க அதுக்கப்புறமும் வலிகள் இருந்தது அப்படின்னா மருத்துவரை ஆலோசிக்கலாம். மலச்சிக்கல் வச்சுட்டு நம்ம வலி நிவாரணிகள் மட்டும் எடுத்துக்கிறது வந்து அவ்வளோ ஒரு சிறந்த விஷயம் கிடையாது. அதே மாதிரி இந்த முதுகு தண்டுவட பிரச்சனையில் இன்று ரொம்ப அதிகமாக வந்து இருக்கிறது, அதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய டிபி மற்றும் கேன்சர் பாதிப்புகள் தான். ஸோ டிபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, அது மாதிரி இளம் பெண்கள், இளம் வயதினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய டிபி அதிகமாக இருக்கும். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய அந்த இன்டர் வேர்டிப்ரல் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக வந்து அப்படியே உளுத்து போயிடும். அந்த டிஸ்க் வந்து எப்படி நம்ம நார்மலாக எலும்புகள்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது உளுத்து போயிட்டு அங்கே அப்படியே சும்மா டெபாசிட் ஆகி சுற்றி வந்து ஆப்சஸ் சலங்கள் வந்து கோர்த்துருக்கும். அந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் வர வேண்டியது இருக்கு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்துட்டு நம்ம தொடர்ந்து வந்து வலி நிவாரணிகளே எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உயிருக்கு வந்து ரொம்ப வந்து பாதிப்புகளை ஏற்படும். ஒரு சகோதரர் வந்து வந்தார், ரொம்ப நாள் வந்து முதுகு வலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு எங்கே போனாலும் வந்து ஏதோ ஒரு வர்மா பண்ணுறதோ இல்லை வேறு வலி நிவாரணிகள் பண்ணுறதோ இந்த மாதிரி இருந்துட்டு முறையான சிகிச்சை வந்து அவங்க எடுக்கவே இல்லை. ஸோ அவங்கள படுக்க வச்சு நம்ம அந்த எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த L4 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுது. என்னன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த முதுகு தண்டுவடம் அந்த பால்பேட் பண்ணி பார்க்கவே முடியல.
சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தா அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து டெஸ்ட்ராய் ஆயிருந்தது. அந்த எலும்புகள் டெஸ்ட்ராய் ஆயிட்டு அது சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சஸ் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட இந்த சகோதரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருட காலம் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் வலிகள் மாதிரி இருந்திருக்கு. அதேமாதிரி சின்ன வயசில் அவருக்கு வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கு. ஸோ ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இருந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் யூஸ்வலாக இந்த ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் சின்ன வயதில் வந்தவங்களுக்கு திருப்பி வந்து இளம் வயதில் டிபி வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ட்ரிகரிங் கண்டிஷன்ஸ் வர்றப்ப திருப்பி வந்து அவங்களுக்கு டிபி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா முறையாக வந்து இது பண்ணும். எல்லா முதுகுத்தண்டுவட வழிகளையும் வந்து நம்ம ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது. அதே மாதிரி கேன்சர், ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ முதுகுத்தண்டுவட வழிக்கு வந்து அதுக்காக அறுவை சிகிச்சையும் வந்து தீர்வு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சஸ் ஃபார்ம் ஆயிருந்ததோ இல்லை டிபி ஃபார்ம் ஆயிருந்ததோ இந்த சூழ்நிலையில் வந்து அறுவை சிகிச்சை தான் கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இங்கே வந்து அறுவை சிகிச்சை செய்யக்கூடாதுன்னு காலம் தாழ்த்த முடியாது. ஏன்னா இங்கே வந்து உயிருக்கே வந்து ரொம்ப போராட்டமான விஷயம். அப்போ வந்து என்னென்னா அறுவை சிகிச்சை செய்து அதை வந்து வெளியில் எடுப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா எந்த நிலையில் எந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி மருத்துவம் செய்தால் நமக்கு வந்து பயன் தரும் அப்படிங்கிற வகையில் மருத்துவம் செஞ்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளம் வயதினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த ஸ்டிஃப்னஸ் இருக்குன்னு. அதே மாதிரி ஆண்களில் குறிப்பாக இளம் வயதினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா HLA-B27 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஒரு முதுகு தண்டுவட எலும்புகளுக்கும் கீழே இருக்க முதுகு தண்டுவட எலும்பு ரெண்டுக்கு நடுவில் டிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க எலும்பும் கீழே இருக்க எலும்பும் ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிறக்கிறப்ப வந்து நமக்கு வந்து 305 எலும்புகள் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும் இந்த ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா 206 எலும்புகள் தான். அப்போ அந்த ரிமைனிங் எலும்புகள்லாம் எங்கே போச்சு, கிட்டத்தட்ட 101 எலும்புகள் எங்கே போச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபியூஸ் ஆயிரும். ஏன்னா குழந்தையாக பிறக்கிறப்ப எல்லாம் குருத்தெலும்பாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த யூஸ்வலாக இந்த கைக்கு மேல் எலும்புகளே வந்து பார்த்தீங்கன்னா 3 பகுதியாக இருக்கும். ஸோ ஏஜாக என்ன செய்யணும் அது எல்லாம் சேர்ந்து ஒரு எலும்புகளாக வரும். இது வந்து என்ன அப்படின்னா இது நார்மல் ஒரு விஷயம். ஆனால் இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏஜையும் தாண்டி ஒரே எலும்புகளாக இல்லாமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த முதுகு தண்டுவட எலும்புகள் சேர்றப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ரிஜிடாக இருக்கும், சேர்ந்து ஒன்றா இருக்கும். அப்போ வந்து என்ன அப்படின்னா முதுகு தண்டுவடத்தோட பயன் என்ன, நம்ம குனிறது நிமிறது சைடில் பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான். இவங்களுக்கு வந்து இது முடியவே முடியாது. ரொம்ப வந்து ஒரு மாத காலம், 2 மாத காலம், 3 மாத காலமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்ன பண்ணாலும் வலி நிவாரணிகள் போட்டால் அப்போ தான் கேட்கும். அப்படியே அவங்களால கொஞ்சம் கூட பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HLA-B27 பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த HLA-B27 வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வியாதி கிடையாது, இது நம்ம உடம்புல இருக்க ஒரு ஜீன். ஏன்னா சில பேர் நிறைய பேர் தப்பாக வந்து ஃபால்ஸ் கிளைம் பண்ணுறாங்க, நாங்கள் HLA-B27 வந்து நெகட்டிவ் ஆக்கிடுவோம். அது வந்து ஒரு வியாதி கிடையாது, அது ஒரு கிருமி கிடையாது, இது நம்ம உடம்புலையே இருக்கக்கூடிய ஒரு ஜீன் தான். ஸோ இதற்கு நம்ம என்ன மாதிரி வந்து தீர்வுகள் கொடுக்கலாம் அப்படின்னா இதற்கு மருந்துகள்லாம் வந்து ஒரு பெரியதாக இருக்காது. ஏன்னா நவீனத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டீராய்ட்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க, இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க, அதுவும் ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம்தான். ஸோ நம்ம வர்ம தெரப்பி எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது அடிக்கடி அந்த ஃபியூஸ் ரொம்ப நாள் அப்படியே ஸ்டிஃபாக வச்சிருக்கனால தானே இந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த சிகிச்சைகள் கொடுக்குறப்ப அது ஃபியூஸ் ஆகாமல் வந்து பார்த்துக்கும். ஸோ அதற்கு வந்து வர்ம சிகிச்சை மட்டும்தான் வந்து எப்படின்னா நம்ம போஸ்ட்போன் பண்ணலாம். அதாவது என்னென்னா அது எலும்பு வந்து ஃபியூஸ் ஆகாமல் தடுக்கலாம். அது நெகட்டிவ் ஆகுதுன்னு சொல்லி தயவுசெய்து யாராவது ஏமாற்றினாங்க அப்படின்னா அதை வந்து நம்பாதீங்க, அது ஒரு நோயும் கிடையாது, அது நம்ம உடம்புல இருக்க ஒரு ஜீன். ஸோ அது ப்ராப்பர் எக்ஸசைஸ் வர்ம சிகிச்சை மூலம் நம்ம அதை மெயின்டைன் பண்ணலாம். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன சார், எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் ஆறுமுகம், ஆறுமுகம் சார் சொல்லுங்க. நீங்க நல்ல முறையில எல்லாத்துலயும் ரொம்ப அருமையா இருக்கிறது. தலைவாரல பின்னால எதுவும் கை கொண்டு போக முடியல, ரொம்ப கஷ்டப்படுற மேடம், விண்ணு விண்ணு வலிக்குது. தங்களுடைய இது எதுவும் கேட்கும் போது வேற உங்களுக்கு சுகர் பிபி அந்த மாதிரி எதுவும் இருக்காங்க? சுகர் இருக்கு மேடம். ஓகே, சுகர் கம்மியாக தான் இருக்கு. ஓகே, இப்போ 200 இருக்கு மேடம்.
ஓகே, HbA1c 3 மாத சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கு? அது வந்து 7 குள்ள தான் இருக்கு மேடம். 7.4 ஆ? இல்ல 7, வெறும் 7. ஓகே, அப்போ உங்களோட சர்க்கரை அளவுகள் ஓகே. இந்த ஏஜ்க்கு வந்து நீங்க இந்த மாதிரி எடுக்கிறப்ப வந்து 7 இருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல என்ன சொல்றது டயபெட்டிக் கண்ட்ரோல் தான். பட் ஆனா இந்த முதுகு தண்டுவட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சிறுநீரகத்தோட எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கும். ஸோ சிறுநீரகத்தோட எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கவங்களுக்கு எலும்போட பிரச்சனைகளும் வரும், அதே மாதிரி பிபி போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இதற்கு வந்து நல்ல தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள மருந்து மாத்திரைகள் எடுக்கிறதை விட வர்ம சிகிச்சைகள் எடுக்கிறப்ப நம்ம வலி நிவாரணிகள் இல்லாம வந்து கண்டிப்பா வந்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். ஸோ நீங்க வர்ம சிகிச்சை தொடர்ந்து எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கைகள் அசைப்பதற்கு பிரச்சனை இருக்காது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தலை சீவுவதற்கு பிரச்சனை இருக்காது, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கைகளை பின்னாடி கொண்டு போக முடியாது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷோல்டர், முன்னாடி சொன்ன மாதிரி ஷோல்டர் தான் பிரச்சனை கிடையாது, முதுகு தண்டுவட பிரச்சனைகள் தான். இந்த முதுகு தண்டுவட பிரச்சனையை நம்ம சரியா அனலைஸ் பண்ணாததால தான் அது வேற எங்கேயோ பிரச்சனைகள்னு சொல்லி நம்ம வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க நேரில் வாங்கியா வறுமை சிகிச்சை எடுக்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நன்றியா. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் அருண்மொழிங்க, ஒசூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கேட்கணுங்க, என் பொண்ணுக்கு வயசு 25. ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்குங்க வயசு 25, அவளுக்கு கொஞ்சம் ஒரு வாரமாவே கொஞ்சம் சளியா இருக்கு, ட்ரைஸ் ஆஃப் மாதிரி இருந்துட்டே இருக்கு. ஓகே, அதுக்காக மெடிக்கல்ல ரெண்டு செட்டு மாத்திரை வாங்கி போட்டா இன்னும் சரியா இல்லைங்க, அதை கேட்கணும். அடுத்தது இந்த மோஷன் கொஞ்சம் 2-3 நாளைக்கு ஒரு தடவை தான் போயிட்டு இருக்கா, அந்த பிரச்சனைக்கும் கொஞ்சம். சரிம்மா. ஓகே, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பொண்ணுக்கு ஆரம்ப கட்ட காலகட்டத்துல அதாவது ஒரு வாரமா தான் சளி இருமல் இருந்திருக்கு. இதற்கு நீங்க வீட்டிலேயே வந்து ஏதாவது பண்ணிருக்கலாம், ஒரு வெந்நீர்ல வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகு தூள் அந்த மாதிரி போட்டிருக்கலாம். அதே மாதிரி உணவுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிளகு இந்த மாதிரி அதிகம் சேர்த்திருக்கலாம். என்றைக்குமே வந்து நீங்களா வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ண வேணாம், மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கி போடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வைக்காதீங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து சிறுநீரக செயலிழப்புல வந்து அதிகமா இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளா ஓடிசி அதாவது மருந்து கடைகள்ல போய் மருந்து வாங்கி சாப்பிடுறதுனாலதான். சோ தயவு செய்து இந்த நிகழ்ச்சி மூலம் சொல்லிக்கிறேன், யாருமே நீங்களா போய் இது பண்ணாதீங்க, ஏதோ ஒரு மருத்துவரை பார்த்து, முறையான மருத்துவர்களை பார்த்து என்ன பிரச்சனை அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அதற்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிடுங்க. அதை கூட வந்து என்னன்னா இந்த டாக்டர்கிட்ட நான் போய் சாப்பிட்டேன் எனக்கு சரியாகல, உடனே இன்னொரு டாக்டர்கிட்ட போறேன் அப்படின்னு வந்து இது பண்ணீங்கன்னா சப்போஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ்னா அவங்க வேற வேற மாத்திட்டு இருப்பாங்க, அதனால சரியாகல, ஒரு 2-3 days பார்த்து குறையல அப்படின்னா அந்த மருத்துவரையே கலந்தாலோசிங்க. அதுதான் உங்க உடல் நலைக்கு நலத்துக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு விஷயம். ஸோ நீங்க இப்ப உங்க பாப்பாவுக்கு மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னு இருக்கீங்க, மலச்சிக்கல் எதனால இருக்கு, அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து சரியா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு தூக்கத்தை வந்து சரிப்படுத்தணும், அதே மாதிரி ஜீரணம் முறையா இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த ஜீரணத்தை முறைப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா மலச்சிக்கல் வராது. ஸோ மலச்சிக்கலுக்கு நீங்க இப்ப ஸ்டார்டிங்ல வேணுமாவது ஒரு 15 days இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. திரிபலா சூர்ணம் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணீர் கலந்து அதை நல்லா கொதிக்க வச்சு 1/4 டம்ளர் வந்த உடனே அதை வடிகட்டிட்டு அதுல கொஞ்சம் ஓமம் இருக்கு பாத்தீங்களா, வறுத்து பொடி பண்ண ஓம தூள் அதுல கலந்து டெய்லி நைட் வந்து எடுக்க சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் வந்து கிளியர் ஆகும். மோஸ்ட் ப்ராப்ளி மலச்சிக்கல் கிளியர் ஆயிட்டாலே அவங்களுக்கு வந்து நுரையீரல் பிரச்சனைகள்லாம் அவ்வளவா இருக்காது. ஸோ இந்த மலச்சிக்கலுக்கு திரிபலா இந்த கஷாயத்தை வந்து எடுத்துக்கட்டும், உணவுல வந்து மஞ்சளும் மிளகும் அதிகமா எடுத்துக்கட்டும், இதையே ஒரு 1 week ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணாலே மோஸ்ட் ப்ராப்ளி அவங்களுக்கு இருமல் சரியாயிடும், இந்த மலச்சிக்கலும் சரியாயிடும். இதையும் தாண்டி அவங்களுக்கு சரியாகல அப்படின்னா முறையான மருத்துவரை கலந்தாலும் செய்யுங்கம்மா. நன்றி, தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், மேடம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? என் பேரு வந்து வேல்முருகி சார். மேடம், ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். ஓகே, உங்க வயசு சார்? என் வயசு வந்து 47. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சார், டாக்டர் எனக்கு வந்து இந்த கழுத்து வலி இருந்தது, ரொம்ப நாள் ஒரு வாரம் இருந்தது, அதுக்காக நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். ஓகே, அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த கழுத்துல சவு கிழிஞ்சு நரம்பு அடைச்சது அப்படிங்க. இப்ப வந்து கை வந்து லேசா விறுவிறுப்பே இருக்கு, ரெண்டு கையுமே வாத நீர் அதிகமா இருக்கு. வாத நீர் அதிகமா இருக்கா? என்ன மேடம்? இல்ல, வாத நீர் அதிகமா இருக்கா, வாதம் அதிகமா இருக்கா?
வேற மலச்சிக்கல் இருக்கா உங்களுக்கு? மலச்சிக்கல் கிடையாது. நைட் தூக்கம் நல்லா இருக்கா? ஆமா, நைட்ல நல்லா தூக்கம் இருக்கு. சரி, ஓகே. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். வேலை கொஞ்சம் அதிகமா செய்யலாம். எல்லா இடத்துக்கு எடுத்தது குழுவை நம்பி விளைச்சிருது. சமப்பு கொடுத்தா அதிகம் செய்யுது. எப்பயாவது கீழே விழுந்தீங்களா? ஏதாவது அடிபட்டதா? இல்ல, அடிபடலாம். அடிபடல. வலிக்கு எங்கேயும் கீழே எல்லாம் எப்பயும் விழுந்தது கிடையாது. எங்கேயாவது கீழே வலிக்கு விழுந்திருந்தாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பைக்ல வந்து குறிப்பாக ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகம் வந்து இருசக்கர வாகனம் ஓட்டும் உங்களுக்கு ரொம்ப அதிகமா வரும். இந்த மாதிரி தலையில வந்து ஏதாவது வெயிட் தூக்குற மாதிரி இருந்ததுன்னா அவர்களுக்கு அதிகமா வரும். தலையணை வந்து நிறைய உயரமா வச்சு படுக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ அவங்களுக்கு தான் நீங்க சொல்ற மாதிரி அந்த சர்விக்கல் டிஸ்க் பல்ஜ் அப்படிங்கிறது வரும். ஸோ இதுல என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கழுத்து பகுதினா ரெண்டு அங்கிருந்து வந்து நரம்புகள் போறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்பு பகுதிக்கு வரும், முதுகு பகுதிக்கு வரும், அதே மாதிரி ரெண்டு கைப்பகுதிகளுக்கு வந்து போகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து கைகளில் வந்து வலிகள் ஏற்படலாம், ஷோல்டர்ல வலிகள் ஏற்படலாம், கைகள் தூக்குவதிலையும் இறக்குவதிலையும் வந்து சிரமங்கள் ஏற்படலாம். ஸோ இதற்கு வந்து சிறந்த சிகிச்சை வந்து நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையில் இருக்குது. நீங்கள் வரும சிகிச்சையும் வந்து அதே அதனுடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாத காலம் மருந்துகள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது. நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை மதுரையில் இருக்குது. வரும் 15ஆம் தேதி நான் அங்கே வர்றேன். உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கய்யா. நன்றி. ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. உங்களோட மெயின் பிரான்ச் வந்து டி நகரில் இருக்குன்னு சொல்லிட்டு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அதை தாண்டி வேறு எந்தெந்த இடங்களில் வேறு எந்தெந்த ஊர்களில் உங்களை மீட் பண்ணலாம்? ஸோ நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, திருச்சியிலும் இருக்குது. திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து கன்சல்டேஷனும் அங்கே வந்து இருக்குது. அப்போ வந்து நேரில் வந்து பார்க்கலாம். வரும் 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கும் மதுரையிலையும் கன்சல்டேஷன் இருக்குது, நேரில் வந்து பார்க்கலாம். இல்லை அங்கே டியூட்டி டாக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ வேண்டவங்க வந்து நேரில் அங்கே போய் பார்க்கலாம். பட் வர்றப்ப வந்து அவங்க பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? ஆ மேடம், நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம் மேடம். உங்கள் பேர் என்னம்மா? ஆ என் பேர் நிஷா மேடம். யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க வீட்டுக்காரக்கோசம் தான் மேடம் நான் இப்ப போன் கால் பண்ண. பார்த்து ப்ரோக்ராமு மேடம் எல்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்னன்னா மேடம், எங்க வீட்டுக்காருக்கு வந்து கொஞ்சம் அல்சர் இருந்தது. அதை நாங்க போய் பார்த்தோம் ஹாஸ்பிட்டல்ல. போன வருஷம் வந்து நாங்க டியூப் போட்டு பார்க்கணும்னு சொன்னாங்க. அல்சர் இருக்கு, அவங்களுக்கு என்ன ஏது பார்க்கணும்னு. சரி, ஒரு வாமிட் எடுத்தாங்க, இவங்க ரத்தமா வாமிட் எடுத்தாங்க. அது எடுத்து போய்க்காந்து டியூப் போட்டு பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் டீ போட்டுலாம் பார்த்தோம். ஒரு பிரச்சனை இல்லாமல் அப்படியே ஓடிஞ்சிச்சு. இப்போ திருப்பி என்ன ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு வாமிட்டு சாப்பாடு வயிற்றுல தங்குறது இல்லை. இது எதுக்கோசம் மேடம்? என்னம்மா இப்போ வந்து என்ன தொந்தரவுகள் இருக்கு அவருக்கு? இப்போ வந்து சாப்பிட்டா சாப்பாடு வயிற்றுல நிற்கிறது இல்லை. ஓகே, நீங்கள் டியூப் விட்டு பார்த்தப்ப எந்த பிரச்சனைகளும் இல்லைன்னு சொன்னாங்களா? இல்லை, அல்சர் தான் இது அப்படின்னு சொன்னாங்க. உள்ள ரத்த கசிவுகள் எந்த தொந்தரவும் இல்லை? இல்லை இல்லை, எதுவுமே இல்லை மேடம். அதெல்லாம் டெஸ்ட் எடுத்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா வயிற்று சுற்றி அந்த தொப்பு சுத்தி புண்ணாகுது, உடல்ல ஏதோ புண்ணுது. அதை நல்ல அந்த மருந்துல எடுத்துட்டு வந்தாங்க. இப்ப என்னென்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவருக்கு இப்ப கொஞ்ச நாள் வயிற்றுல சாப்பாடு நிக்கிறது இல்ல, எது சாப்பிட்டாலும் வாமிட்டு எடுத்துறாங்க. ஓகே, மலச்சிக்கல் இருக்காமா அவருக்கு? அதெல்லாம் இல்ல மேடம். தூக்கம் நல்லா இருக்கா? தூக்கம் நல்லா தூங்குறாங்க மேடம், ஒரு பிரச்சனை இல்ல. தூங்கினா நல்லா தூங்குறாங்க. செரிமானம் நல்லா இருக்கா? அதெல்லாம் வந்து இந்த அதெல்லாம் கரெக்டா இருக்கு. என்னன்னா இப்ப இந்த வயிற்றுல தங்காத பிரச்சனை தான் மேடம் அதிகமா இருக்கு அவருக்கு. அதாவது ஒண்ணும் புரிஞ்சுக்கணும் அப்படிமா, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு செரிமானம் நல்லா இருக்குங்கிறீங்க, தூக்கம் நல்லா இருக்குங்கிறீங்க, மலச்சிக்கலும் நல்லா இருக்குங்கிறீங்க. கண்டிப்பா உங்க கணவர்கிட்ட கேட்டு பார்த்தா மூன்றும் வந்து அவருக்கு சரியாவே இருக்காது. ஏன் வந்து ஒருத்தருக்கு ஜீரணம் சரியில்லைன்னா எப்படி வந்து உணவு வந்து உங்களுக்கு திருப்பி ஏற்கழிச்சிட்டு வரும்? உணவுல வந்து அங்க வந்து உணவு நீங்க எதுக்கு வெளியே வருது, உடம்பு ஏன் வெளியே தள்ளுது அப்படின்னா அவருக்கு உணவு இல்லை, தேவை இல்லைங்கிறதா அங்க அர்த்தம். அவருக்கு வந்து என்னன்னா பசிச்சு அவர் சாப்பிடல,
அந்த பசிக்கிற அளவுக்கு அவர் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த செரிமான மண்டலம் வந்து சரியாக இல்லை. அதனால தான் அவருக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா பசி இருக்காது. அந்த பசியும் இல்லாதப்ப அந்த செரிமானமும் முழுமையாக உள்ளே இருக்கிறது வெளியே முழுமையாக தள்ளப்பட்டு இருக்கவே இருக்காது. நீங்கள் மலச்சிக்கல் அப்படின்னா என்னென்னா ஃபுல்லாக டாய்லெட் போகலை அப்படிங்கிறத மட்டும்தான் மலச்சிக்கல்ங்கிறீங்க. காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கழிவறை போகணும். கழிவறை போயிட்டு ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மலம் வந்து வெளியேறிடணும். ஸோ அந்த மாதிரி வெளியேறிட்டு அந்த டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 1.5 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா தான் அவங்களோட அந்த உணவு மண்டலமும் அந்த மலம் வெளியாகுவதும் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், காலையில் போய் டாய்லெட்டில் உட்காடுறோம் இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து உணவு உண்ட பின் போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு மலச்சிக்கல் இல்லை அப்படின்னு நினச்சிருக்கோம். மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மலம் வெளியேறதப்ப உடலை வந்து தேவையில்லாத வாயுக்கள் வந்து தங்கும். அதை நவீன முறைப்படி சொன்னோம் அப்படின்னா நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறான். நம்ம சித்த மருத்துவ முறைப்படி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழ்நோக்கு கால் வாயு வெளியேறாதப்ப அது மேல் நோக்கி எழும்பும். ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்பகுதிக்கு உள்ளே இருக்க சளிச்சவுகளை வந்து புண்களை வந்து உண்டு பண்ணும். ஸோ அதனால தான் அது இன்னமும் மேலே ஏறி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருக்களிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணும். அதே மாதிரி இந்த எருக்களிக்கிறது கேஸ் வெளியே வர்றது ரெண்டு விஷயத்தால் வந்து வரலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றப்ப எடுக்கப்பட்ட வாயுக்க உணவோடு சேர்த்து சில சமயம் காற்றுக்குள்ளேயும் நம்ம வந்து எடுத்துக்குவோம். அதனால தான் சாப்பிட்றப்ப பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி காற்றுக்களை வந்து அது வெளியேற்றும். அதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எருக்களிக்கிறது மேலே வந்து கேஸ் வர்றது ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி இந்த உணவு வந்து வயிற்றில் சரியாக செரிமானம் ஆகலை அப்படின்னா அது அடுத்த இதுக்கு லார்ஜ் இன்டஸ்ட்ரெயின் பெருங்குடல் வந்து போகிறப்ப அங்கே வந்து என்ன பண்ணுன்னா அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ வந்து இந்த சரியாக செரிமானமாகாத அந்த உணவுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அதுவும் வந்து வாயுக்களாக இருக்கும், வெளியேறும். ஸோ இந்த மாதிரி வாயுக்கள் வெளியே வர்றதற்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. மலச்சிக்கல் வந்து ஏற்படாமல் இருக்கணும். மலச்சிக்கல்னா நான் சொன்னேன் இந்த எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் மலச்சிக்கல். இதெல்லாம் முழுமையாக பண்ணாதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றில் இருக்க புண்கள் வந்து ஆறும். சும்மா நம்ம குழுகுழுன்னு ஒரு மருந்துகள் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெர்பல் மெடிசன் தான் சொல்லுவாங்க, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மென்தால் இதெல்லாம் கலந்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம குடித்த உடனே வயிற்றில் வந்து ஒரு குளிர்ச்சி தன்மை இருக்கும், உடனே நமக்கு வந்து அது அல்சரை ஹீல் பண்ணுது அப்படிங்கிறதுல. நம்ம ஒரு இது சாப்பிட்டோம்னா அங்கே எரிச்சல் உண்டு பண்ணுதுன்னா அது புண்களை அதிகமாக்குது அப்படிங்கிற அர்த்தமும் கிடையாது. மிளகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்சருக்கு அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி துவர்ப்பு சுவை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அல்சருக்கு ஒரு நல்ல விஷயம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், துவர்ப்பு ஆனது சாப்பிட்டோன்னே அங்கே எரிச்சல் அதிகமாக இருக்கும், உடனே நம்ம வந்து இதை ரொம்ப அல்சரை உண்டு பண்ணுது அப்படின்னு இருக்கோம். உள்ளே இருக்க புண்கள் ஆறணும், அதற்கு மிளகு துவர்ப்பு சுவையுள்ள உணவுகள் எடுத்துக்கணும். அதே மாதிரி பசிச்சு சாப்பிடணும். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா வந்து அவர் அல்சர் ஃபுல்லா வந்து கியூர் ஆயிடுமா. நன்றி. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க. வணக்கம் மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து சுப்பிரமணி பேசுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க மேடம்? எனக்காக தான் மேடம். உங்க வயசு என்ன சார்? எனக்கு 62 ஆச்சு மேடம். ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஹலோ, பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க. மேடம் எனக்கு 62 வயசு ஆச்சு மேடம். சரிங்கய்யா. இப்போ சளி தொந்தரவு ஒரு வருஷமா இருக்குது மேடம். ஓகே. சளினா காலையில் எழுந்திரிச்ச உடனே சளி வருது, தும்மல் வருது, ஓகே, தண்ணி மாதிரி ஒழுகுது. இது வந்து கடந்த ஒரு வருஷமா இருக்கு மேடம். நான் பல்மோனாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிட்டேன், நுரையீரல் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. ஓகே. அதே மாதிரி எண்டோஸ்கோபி எடுத்து பார்த்தா அதுல இல்ல. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெஞ்சரிச்சல் மாதிரி அசிடிட்டி மாதிரி வருது. சில டைம் அதே இந்த தும்மல்ல அதிகமா வருது மேடம். தனி தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குது. நீங்க பல்மனாலஜிஸ்ட பாக்குறப்ப அவங்க உங்களுக்கு ஏஇசி அப்படிங்கற ஒன்னு பார்த்தாங்களா? அப்சல்யூட் ஈசினோஃபில் கவுண்ட் அப்படிங்கற ஒரு விஷயம் பார்த்தாங்களா? ஆ, பார்த்தேன் மேடம். அது எவ்வளவு இருக்குது? ஐஜிங்கிறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு அதுக்கு கொடுத்திருந்தாங்க மேடம் மாத்திரை. ஐஜிஇ ஜாஸ்தியா இருந்தது. ஆமா. அது எவ்வளவு இருந்தது? 250 என்ன இருந்தது மேடம். சரி, ஓகே. இந்த ஏஇசி எவ்வளவு இருந்தது? அது கரெக்டா எனக்கு தெரியல மேடம் அது. சரி, ஓகே. வேற எதற்காகவாவது நீங்க மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா? இதை தவிர இதற்கு முன்னாடி வேற எதுக்காவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டீங்களா? ஆமாங்க மேடம், பிரஷர் டேப்லெட் சாப்பிடுறோம் மேடம். பிரஷருக்காக, தைராய்டுக்காக தைராய்டு டேப்லெட் சாப்பிடுறோம் மேடம். ஓகே.
அது கிட்டத்தட்ட பிரஷர் வந்து ஒரு 10 வருஷமா சாப்பிட்டுருக்க, தைராய்டு அதே மாதிரி சாப்பிட்டுருக்க ரெகுலரா. ஓகேங்க சார், அதான் நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து நான் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைராய்டுங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீரகத்திலும் அதோட பிரச்சனைகளை வந்து கண்டிப்பா வந்து ஏற்படுத்தும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தைராய்டில் வந்து பாத்தீங்கன்னா உடலோட அந்த உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாகும். நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த சைனசைட்டிஸோ இல்லை இந்த மாதிரி தும்மலோ இந்த சளி பிடிக்கிறதுக்கோ காரணம் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பாத்தீங்கன்னா அந்த குளிர்ந்த தன்மையை விட வந்து பாத்தீங்கன்னா உடல் உஷ்ணத்தால் தான். உங்களுக்கு உடல் ரொம்ப அடிக்கடி உஷ்ணம் ஆகுதாங்கய்யா? உடல் உஷ்ணம் அதிகமா இருக்காங்கய்யா? தொடர்ந்து இருக்கிறப்ப என்ன அப்படின்னா உடலோட உஷ்ணம் வந்து அதிகமாகும். நம்ம சொன்ன மாதிரி அந்த தேவையில்லாத வாயுக்கள் பரவும், உடல் உஷ்ணம் அதிகமாகிறப்ப கண்டிப்பா இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். சோ நீங்க நம்ம தைராய்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். நன்றி. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? என் பேர் உமாதேவி மேடம், சென்னையில இருந்து அம்பத்தூர்ல இருந்து பேசுறோம். ஓகேமா, இப்ப யாருக்காக மக்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கலான்ட்டேன். ஓகே, உங்க வயசு என்னமா? என் வயசு 29 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். ஆ சரி மேடம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. என் பேர் உமாதேவி. எனக்கு வந்து இப்பதான் 4 வருஷமா ஆச்சு கல்யாணம். எனக்கு அதுக்கு முன்னாடி நான் டேட் 2014 வந்த வயசுக்கு 2011 வரையும் எனக்கு மாசம் மாசம் மந்த்ல இதாயிடுச்சு, தலை குத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து 2011 இருந்து எனக்கு தலைக்கு சரியா வரவும் மாட்டேங்குது. எந்த டாக்டரும் போனாலும் எனக்கு வந்து தைராய்டு இருக்குது, நீர்த்தட்டி இருக்குதுன்னு சொல்றாங்க. குழந்தை பாக்கியமும் எனக்கு இல்ல, எங்க போனாலும் அதை சரி பண்ண மாட்டேறாங்க. எனக்கு 6 வேற இருக்கு. எனக்கு 6 இருக்கிறதுனால எந்த கம்பெனிக்கு எனக்கு வேலை எடுக்க மாட்டேறாங்க. என் உடம்புக்கு பார்க்கணும்னு கூட எந்த 10 பைசா இல்ல. அதனால எந்த டாக்டரும் நான் பார்த்தாலும் சர்வ் பண்ணி பார்த்தாலும் எனக்கு வந்து கடைசியா உங்களுக்கு எப்ப ஃபிட்ஸ் வந்தது? 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு மேடம். இப்ப வந்து ஃபிட்ஸ் வரதே இல்ல, 2 வருஷம் ஆயிடுச்சு ஃபிட்ஸ் வராம. ஓகே, மாத்திரையோட அளவுகளை மருத்துவர் குறைச்சிருக்காங்களா? மாத்திரையோட டோஸ் குறைச்சிருக்காங்களா? தைராய்டுக்கு 1 மாசம் முடிய மாத்திரை எடுத்தேன் மேடம். நான் டாக்டர்ட்ட போய் நான் செக்அப் பண்ணி எல்லாம் தைராய்டு மாத்திரை தான் எடுத்தேன். சரிம்மா, அதாவது இந்த வலிப்புகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த வலிப்புகளுக்கு நீங்க எடுக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூளைகள்ல இருந்து அந்த சிக்னல்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா போறதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். பட் ஆனா அதுவும் ஒரு வகையான கழிவுகள் தான், அதை நம்ம வெளியே விட்டு அதை நார்மல் பண்ணோம். ஸோ நீங்கள் தைராய்டு வந்து நார்மல் ஆன பிறகு கன்சீவ் ஆனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. பொதுவாக தைராய்டு இருக்கப்பே கன்சீவ் ஆகுவதற்கு இடைஞ்சல்கள் இருக்கும். பட் தைராய்டோட கன்சீவ் ஆகிறது உங்களுக்கும் குழந்தைக்கும் அவ்வளோ சரியானது ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் பழைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கம்மா, கண்டிப்பாக எல்லாவற்றிற்கும் தீர்வு உண்டு. நன்றி. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் வச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கிட்ட தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் சில்ட்ரன்ஸ் கிரிட்டிகாட்டிலையும் பை யூ ஆல்.